மிஸ்ஸஸ் சித்ராகரன் பேசுகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் சொல்லித்தரேன். நம்ம அடிக்கடி வீட்டில் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் வந்தாலும் கெஸ்ட் வந்தாலும் அப்படியே டக்குன்னு பண்ணுறது இந்த ரவா கேசரி. இந்த சேமியா கேசரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பெரியவங்க இதான் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இதை ஞாபகப்படுத்தலாம், இதை வந்து இதுவும் நம்ம செய்யலாம், உப்புமா மட்டும் செய்யாமல் இந்த ஸ்வீட்டும் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இந்த ஒரு மெஷர்மெண்ட் கப், இந்த ஒரு கப் எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப்பில் வந்து சேமியா, அரை கப்பு வந்து சுகர் போட்டிருக்கேன், 2.5 கப்பு தண்ணி. இது வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா தண்ணி குறைவாக பண்ணாலும் ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும், அதிகமாக பண்ணாலும் குழகுலன்னு ஆகிடும். அதனால் 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி, 1 கப் சேமியா, 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து திகட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், பேனுக்கு ஆகிட்டோம். 2 ஸ்பூன் வந்து கீ சேமியா வறுக்கிறதுக்கு, முந்திரி, திராட்சை. இந்த திராட்சை நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், இது வீட்டிலையே நான் செஞ்சது. ஏலக்காய் பொடி கொஞ்சம். இப்போ வந்து இந்த பேன் வந்து பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ உருகினோடனே இந்த சேமியா வந்து வறுத்த சேமியா இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். அது மிஷினில் வறுக்கிறாங்களா என்னென்னு கரெக்டாக தெரியல. நம்ம வீட்டில் வறுக்கும்போது லேசாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துட்டோம்னா அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். நம்ம கடையில் வாங்கின சேமியா போடுறதுக்கும் வறுக்காத சேமியா போடுறதுக்கும், வறுக்காத சேமியா கையில் வச்சிருந்தோம்னா நம்ம வந்து தயிர் கிச்சடி பண்ணலாம், நிறைய ரெசிபிஸ் நம்ம இதில் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து இந்த கீயில் போட்டுருங்க. கீயில் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வச்சு இதை வறுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனில் நமக்கு கேசரிக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் 2 இல்லை 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பாருங்கள் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து சேமியா பாருங்கள் நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து. இப்போ வந்து கொஞ்சம் நீட் போட்டுட்டு இந்த முந்திரி திராட்சை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கீ மெல்ட் ஆனோன்னு பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த திராட்சை, பன்னீர் திராட்சை, எது வேணாலும் நம்ம அது ஈல் இருக்கணும், அந்த ஈல் டைமில் நம்ம வந்து சேர்ந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது வந்து முந்திரி திராட்சை நமக்கு வந்துடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு சேமியா போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம், க்ரீம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான், பிகினர்ஸ் யாராக இருந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பண்ணும்போது கூட பெருசில் வச்சு ஊற்றாதீங்க, அப்படி சரசரான தவிக்கும். சிம்மில் வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இந்த சாரி இந்த சேமியாவை இதில் போட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த சேமியா நல்லா தண்ணி கொதிச்சுது பார்த்தீங்களா, இதில் வந்து கொட்டிட்டேன், போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா இந்தமாரி வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, மூடி பாருங்கள் நல்லா அருமையாக வெந்துடுது, தெரியுதுங்களா, நல்லா சூப்பராக வெந்துடுது பாருங்கள். இப்போ வந்து இந்த சுகர் சுகர் போடுறேன், போட்டுட்டு ஒரு கலர் கலந்து விடுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை, கேசரி கலர் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை, நம்ம வறுத்த சேமியா அப்படியே இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் கேசரி ரவா கேசரி கூட நான் கலர் பொடி போட மாட்டேன், ஏலக்காய் ஏலக்காய் பொடி போட்டுருங்க. இப்போ வந்து இது சக்கரை போட்டவுடனே உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் இலகுற தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு அந்த சேமியாவில் நல்லா இழுத்துட்டதுக்கப்புறம்
நல்லா ஊற்றி ஊற்றா வந்துடும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளது சேமியா கேசரி ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துருங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட பாரம்பரியமான ஒரு இனிப்பு வீட்லேயே சேமியா கேசரி பண்ணியிருக்கோம். 5 to 7 minutes 10 நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் இது செய்கிறதுக்கு. இதை வந்து பாருங்கள், பெரியவங்க கிட்ட கேளுங்க, அந்த காலத்து பழைய காலத்துது ஒரு இனிப்பு இது, குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கொரோனா ஊசி போட்டுக்கலைன்னா தயவுசெய்து ஊசி போட்டுக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. Take care. Bye.